வாழ்க வளமுடன். பழைய பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பிரச்சனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறேன் நண்பர்களே. இரண்டு வகையான எண்ணெய் ஆயில், இந்த இரண்டு வகையான எண்ணெய் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அரபியில் வந்து ஷேத் அப்படின்னு சொல்லக்கூடியது, சேத்தும் ஷேத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து சைத்துன் ஷேத் அப்படின்வாங்க, சைத்துன் ஓயில்னுவாங்க, நம்ம வந்து எண்ணெய்னுவோம். இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து தமிழகத்தில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஆலிவ் ஆயில் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஆலிவ் ஆயில் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அரபியில் வந்து சைத்துன் ஷேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் இந்த எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரபி கண்ட்ரியில் நம்மளுடைய நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் அங்கே மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து வேப்பங்காய் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த வேப்பங்காய் சைஸில் தான் இருக்கும் இந்த சேத்துண்ணி காய். அந்த காயை நம்ம ஊற வைத்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டாலும் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்றத ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். லைவாக மரத்துகிட்டே போய் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் அதில் எடுக்கப்பட்ட சுத்தமான எண்ணெய் நம்மளுடைய நண்பர் வந்து கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம தமிழகத்தில் இருக்குது. அந்த எண்ணெயை வந்து நம்ம சரியான எண்ணெயா அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. செக்கில் ஆட்டின எண்ணெய் சரிங்களா, செக்கில் ஆட்டி அப்படி ஒரு சுத்தமான ஒரு எண்ணெய் பில்டர் பண்ண எண்ணெய். இந்த சேத்தூன் எண்ணெயை வந்து தலையில் தடவினா கூட நம்மளுடைய உடம்பு எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும், ஹீட்டாக இருக்காது, முடி நல்லா வந்து வளரும், முடி வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கும், முடியை வந்து உதிர விடாமல் இருக்கும், அதே மாதிரி முடி வந்து கருங்கருண்டு வர இருக்கும், முடி வந்து செம்பட்ட நிறத்துக்கு மாறாது சரிங்களா. அதே மாதிரி இலை நிறை வெள்ளை முடிக்கு மாறாமல் கருநிறமாக இருக்கும். இப்போ இந்த சேத்துண் எண்ணெயை வைத்து நம்ம அரபியில் சேத்துண் எண்ணெய்ன்னு சொல்கிறது, நம்ம இதில் வந்து ஆலிவ் ஆயில் எண்ணெயின்னு சொல்கிறது. இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயை வைத்து உங்கள் குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குறியில் இருக்கிற நரம்புகள் வந்து ஒரு புடைப்பு இல்லாமல், ஒரு விருப்பத்தன்மை இல்லாமல், செயல் இழந்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் வந்து கைப்பழக்கங்கள், சிறு வயதில் வந்து கைப்பழக்கங்கள் அதிகமாக வந்து அடிக்கிறது, அடித்து அதில் வந்து நிறைய அப்படியே அது குறியெல்லாம் துவண்டு அப்படியே அதில் இருக்கிற நரம்புகள்லாம் வந்து அப்படியே வந்து ரொம்ப டயர்டாகி பின்னாடி வந்து ஒரு 25 வயசு 30 வயசு திருமணமானதுக்கு பிறகு அவங்க ஒரு எழுச்சி இல்லாமல் ஒரு தெம்பு இல்லாமல் வாழ்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த இரண்டு எண்ணெயை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த இரண்டு எண்ணெய் எப்படி எப்படி வந்து கிடைக்குது அப்படின்றது, எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும், அந்த குறியில் எப்படி தடவணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறோம். வீடியோ வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இரண்டு எண்ணெயை வைத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சரி செய்யலாம். எப்படி இழந்து போன ஆண்மை, குறியில் இருக்கிற நரம்புகள் எப்படி இழந்து போனாலும் அதை வந்து ஒரு விருப்பத்தன்மையோடு நம்மளுடைய குறி இருந்தால்தான் நம்மளுடைய இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சிறும் சிறப்பாக இருக்கும். அதை நம்ம வந்து சரியான ஒரு முறையில் வந்து பயன்படுத்தி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நிரந்தரமாக கொண்டு போக முடியும். இதில் நம்ம வந்து ஹெல்த் இல்லை, ஒரு ஸ்டம்பர் இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பங்கள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனைவிமார்கள் உங்களை விட்டு மற்றவங்கள்ட்ட வந்து தவறான ஒரு உறவுகள் போகிறது, அந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் நிறையா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அரபி கண்ட்ரியில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து சுத்தமான எண்ணெயை வந்து வாங்கி வச்சுக்கணும். எப்படியாவது ஒரு கஷ்டப்பட்டு நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு அரபி கண்ட்ரியில் இருக்காங்க, அங்கெல்லாம் வந்து சுத்தமான எண்ணெய் தான் கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சமாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு அன்னப்போதைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் எப்படியாவது ரெடி பண்ணி ஒரு கொஞ்சமாக அப்படி ஒர் 1/2 லிட்டர் எண்ணெயை கொண்டு வந்தாலும் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் கொண்டு வந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கணும். இரவு நேரத்தில் வந்து சூடு பறக்க தடவணும். நம்மளுடைய ஆண்குறியில் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயை நல்லா சூடு பறக்க நல்லா மஜாஜ் பண்ணி விடணும். நல்லா சூடு பறக்க தடவணும். அந்த தடவையிலே அதனுடைய குறி வந்து அந்த நரம்புகளை பட்டு சாதாரணமாக நம்மளுடைய குறி எடுத்து தடவையிலே அந்த குறி எந்திரிக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூடு பறக்க நல்லா 1 மணி நேரமாவது அந்த குறியில் மஜாஜ் பண்ணணும். மஜாஜ் பண்ணி அந்த குறியை வந்து நல்ல ஒரு எழுச்சிக்கு உண்டாக்கணும். அப்படியே ரெகுலராக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 48 நாளாவது ஒரு மண்டலம் வந்து நீங்கள் வந்து செய்யணும். 1 நாள், 2 நாள், 3 நாள்,
ஒரு வாரம் நீங்கள் வந்து 10 நாள் தடவிட்டு என்னுடைய குறி வந்து ஒரு எழுச்சில்லாமல் இருக்கே, என்ன நண்பா நீங்கள் சொன்னதில்லை அந்த இது நீங்கள் நம் சரியாகலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. 48 நாள் 2 மாதமாக குறைஞ்சபட்சம் நீங்கள் ரெகுலராக இரவு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவணும். ஒரு 10 சொட்டு எண்ணெய் விட்டு தடவினாலே போதும். 10 சொட்டு எண்ணெய் அந்த ஆலிவ் ஆயில் எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து நல்லா தடவி தடவி மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் சாதாரண ஒரு நீங்கள் எப்பயும் குளிக்கிறது போல் ஒரு சோப் போட்டு நீங்கள் வந்து கழுவி குளிச்சுக்கிறலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி குளிச்சுக்கிறலாம். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சரி, ஆலிவ் ஆயில் எண்ணெயை நீங்கள் தலையிலையும் தடவிக்கலாம், மேலுகாலையும் தடவிக்கலாம், உங்களுக்கு வந்து முடியிலையும் தடவலாம். முடிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது நண்பர்களே. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எண்ணங்க இது. இப்போ நம்மளுக்கு வந்து ஆலிவ் ஆயில் எண்ணெய் கிடைக்கல, நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெயை நம்மளால் பயன்படுத்த முடியல அப்படின்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம வந்து இயற்கையாக ரெடி பண்ணுறது. இது எப்படி இந்த எண்ணெயை நம்ம வந்து ரெடி பண்ணுறது, இது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையிலேயோ இல்லை மளிகை கடையிலேயோ வந்து கருஞ்சீரகம் அப்படின்ற ஒரு சீரகம் இருக்குது. சீரகம்ன்றா அன்றால் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோமே அந்த சீரகம் கிடையாது, கருஞ்சீரகம் அப்படின்னு கேட்கணும். கருங்கருன்னு இருக்கும் அந்த சீரகம் போல் அது கருங்கருன்னு இருக்கிறது தான் கருஞ்சீரகம். அந்த கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் வந்து காலையில் நீங்கள் எந்திரித்து பல்லு விளக்கி முகம் கழுவிட்டு சும்மா ஒரு 5-6 சீரகம், சும்மா ஒரு 10 சீரகம் அப்படியே இந்த இப்படி 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 ரெண்டு விரட்டை இப்படி இப்படி பிடிச்சி அப்படியே மெண்டு திண்டு ஒரு 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 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் ரெகுலராக வாங்களேன், உங்களுடைய ஆண்மைக்கு வந்து நல்ல ஒரு அது ஒரு ஹெல்த்தாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த கருஞ்சீரகம் உடம்பில் இருக்கிற உஷ்ணங்கள்லாம் வெளியேறும், மலச்சிக்கல் பிரச்சனை, உடல் ஆரோக்கியம், இப்படி நிறைய எண்ணற்ற வகையில் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த கருஞ்சீரகத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், நல்லா இடிக்கணும், நல்லா பவுடர் பண்ணி இடிக்கணும். பவுட்ரு பண்ணி இடித்து அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செக்கில் ஆட்டணும், சுத்தமான தேங்காய் இருக்கணும். செக்கில் வந்து நம்ம வந்து தேங்காய் வாங்கி கொடுத்து அந்த தேங்காய் வந்து நம்ம செக்கில் ஆட்டணும்னா அந்த எண்ணெய் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி பச்சை தண்ணி மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இந்த கடையில் வாங்குறதெல்லாம் சும்மா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை வச்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. செக்கில் போய் நீங்கள் வந்து கேட்கணும், உங்கள்கிட்ட வந்து தேங்காய் இல்லையே என்னால் ஆட்ட முடியல அப்படின்னா செக்கில் போய் நண்பா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெயை நல்லா மலமலன்னு கொதிக்க வைத்து அதற்கு பிறகு நீங்கள் இடித்து வச்ச இந்த பவுடர் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்ச முறை முறையாக நல்லா வெள்ளை கலரில் தள்ளும். தள்ளதுக்கு பிறகு அந்த எண்ணெயை நன்றாக ஆற வைத்து ஒரு பாட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு ரெகுலராக இரவு நேரத்தில் இந்த குறியில் வந்து இந்த கருஞ்சீரக எண்ணெயை தடவணும். இப்போ இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் ரெகுலராக 48 நாள் ஒரு 2 மாதத்துக்கு தடவணும். அப்படியே தடவை 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 உங்கள் குறியில் இருக்கிற இழந்து போன நரம்புகள் எல்லாம் அப்படியே புடைத்து அந்த குறிக்கு நல்ல ஒரு ஹெல்த் ஆகி உங்களுடைய ஆண்மைக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை தேடி கொடுக்குங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் அந்த கருஞ்சீரகமும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தகவல் அந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.